ஷாமிலேருந்து ரெட்மி கே ஃபிஃப்டி ஐ அப்படிங்கிற ஒரு ஹையர் அண்ட் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மோல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ரொசஸர் உள்ள எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து 144 ஹெட்ஸ் வரையும் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதாவது தேவைக்கேற்றப்பட 30, 48, 50, 60, 90, 120, 144ங்கிற மாதிரி தேவைக்கேற்றப்பட ரிஃப்ரெஷ் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். அதுபோல் டிசி டிமிங்கான சப்போர்ட்டும் இருக்குது. இது ஒரு 10-bit கலர் டெப்த் டிஸ்பிளேயாக வருது. மேலும் 100% DCP3 கலர் கேமரா சப்போர்ட், டால்பி விஷன், HDR10, 650 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் மாதிரியான விஷயங்கள் இந்த டிஸ்பிளேயோட தராங்க. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கோலா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் வருது. அது மட்டும் இல்லாமல் இது வெறும் எல்சிடி டிஸ்பிளே இல்லாமல் டிஸ்பிளே மேட்டோட A+ ரேட்டிங் வாங்கின டிஸ்பிளேயாக இருக்குது. ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஆவரேஜ் டிஸ்பிளே கொடுக்காத காரணத்தில் சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட தராங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான டிஸ்பிளே கொடுக்காங்க. இது ஒரு பஞ்சோல் டிஸ்பிளேயாக வருது. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 8100 அப்படிங்கிற 5 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து மாலியோட G610 அப்படிங்கிற 6-core GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக இது ஒரு ஃப்ளாக்ஷிப் நிகரான சிப்செட்டாக இருக்கிற காரணத்தினால எவ்வளோ ஹெவியான கேம்ஸ்னா சரி ஆப்ஸ்னா சரி இது சூப்பராக ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரேம் இன்டர் ஸ்டோரேஜை பொறுத்தவரை இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6 GB ரேம் வித் 120 GB ஸ்டோரேஜ் மற்றும் 8 GB ரேம் வித் 2 GB ஸ்டோரேஜில் வருது. ரேம் எஸ்எல்பி DDR5 ரேம் பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 வருது. ஸோ ஸ்டோரேஜ் மற்றும் ரேம் கான்ஃபிகரேஷன் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான கான்ஃபிகரேஷனாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் Android 12 OS MIUI 13 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு வந்து 2 வருடத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் ஃபோன் வந்து கேம் விளையாடும்போது ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து லிக்விட் கூலிங் 2.0 அப்படிங்கிற ஒரு வேப்பர் சேம்பர் கொடுக்குறாங்க. 7-layer வேப்பர் சேம்பராக இருக்குது. அதனால் வந்து ஹீட்டிங் அந்தளவுக்கு இதில் இருக்காதுன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனில் டுவல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஆனால் வந்து மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பக்ஸில் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 64 MP ரியர் ஃபேசிங் கேமரா. இது சாம்சங்கோட ISOCELL GW1 சென்சர் F1.89 அப்பர்ச்சில் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 MP அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. 119 degrees வரையும் அல்ட்ராவைட் சார்ஜ் எடுக்க முடியும். F2.2 அப்பர்ச்சில் வருது. மூணாவது கேமரா 2 MP மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு 4K வீடியோ வந்து 30 fps கேப்சர் பண்ண முடியும். அடுத்தபடியே செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா F2.45 அப்பர்ச்சில் வருது. மேலும் ஃபோனோட வெயிட் 200 கிராம் வருது. இது போய் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மோஸ் ஹைரஸ் ஆடியோ மாதிரி சப்போர்ட்டும் தராங்க. இந்த ஃபோனில் ஐயர் சென்சர் இருக்குது. ஆனால் ரிமோட்டாக கூட உங்கள் ஃபோனை வந்து அக்சஸ் பண்ண முடியும். இது போக எக்ஸாஸ்லெஸ் லீனியர் மோட்டர் இருக்கிற காரணத்தினால நமக்கு கேமிங் விளையாடும்போது வைப்ரேஷன்ஸ்லாம் இல்லை ரியாலிட்டியாக இருக்கும். இந்த ஃபோன் ஒரு 5G ஃபோன். அதாவது 5G SNSA சப்போர்ட் இருக்குது. இது போக வந்து IP53 ரேட்டிங் இருக்குது. அதனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. மேலும் இந்த ஃபோனில் வந்து Wi-Fi 6, Bluetooth 5.3 மாதிரியான விஷயங்கள் கொடுக்காங்க. இது போல் டுவல் பேண்ட் GPS, NFC மாதிரி சப்போர்ட்லாம் தராங்க. பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இதில் ஒரு 5080 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வராங்க. கிட்டத்தட்ட 50% சார்ஜ் வெறும் 15 நிமிஷத்து சார்ஜ் ஆகும் சொல்கிறாங்க. 100% சார்ஜ் 46 நிமிஷத்து சார்ஜ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. மேலும் இந்த ஃபோனில் வந்து சார்ஜர் பாக்ஸோடய தர்றது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. கலர்ஸை பற்றி பேசலாம். ரெட்மியோட இந்த K50i வந்து பேந்தம் ப்ளூ, ஸ்டீல்த் பிளாக், குயிக் சில்வர் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வந்து. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 6 GB வித் 120 GB ஸ்டோரேஜில் விலை 25,999, 8 GB வித் 2 GB ஸ்டோரேஜில் விலை 28,999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் தராங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஓரளவு ஒரு ஃப்ளாக்ஷிப் நிகரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். ஆவரேஜ் டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இருந்தாலும் டிஸ்பிளே குவாலிட்டியும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் ஒர்த்து தான். நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்க முடியாது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டிக்கெட் தமிழக மற்றொரு நன்றி, வணக்கம்.